ஹாய் யுவர்படி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் 2.0 வசூல் மொத்த வசூலை பீட் பண்ணி முதலிடத்தை பிடிச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் வசூல் வேட்டியில் சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு தெரியல. சன் பிக்சர் அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வெளியிடுறாங்க. ஏன்னா இன்னும் 1 மாத காலங்கள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இந்த படத்தை ஓடிடியில் வெளியிடுறது ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் தலைவரை தியேட்டரில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போது அதிரடியாக இன்னமும் அதிரடி வேட்டை தான் நடத்திட்டுருக்காரு. ஆல்ரெடி புக் மை ஷோ டிக்கெட் விற்பனையில் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் 10ஆம் தான் முதலிடத்தில் இருந்துச்சு. அதை பின்னுக்கு தள்ளி ஜெயிலர் அவர்கள் முதலிடத்தை பிடித்தார். அந்த பதிவை நம்ம போட்டிருந்தோம். ஆனால் வசூல் வேட்டையில் மட்டும் நல்லா சிறப்பாக நடத்திட்டுருக்காரு. ஆனால் எங்கே தான் போகுதுன்னு தெரியல. வசூல் கம்மியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி, எது எப்படியோ. ஆனால் தலைவருடைய ஜெயிலர் படம் ரொம்ப பிரமாண்டமாக ஒன்றும் தயாரிக்கலை. பதானெலாம் ரொம்ப பிரமாண்டமாக தயாரித்தாங்க. பாகுபலியாக இருக்கட்டும், அது பிரமாண்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RRR இருக்கட்டும், KGF இருக்கட்டும், அதெல்லாம் நிறையா பொருட்செலவு பண்ணி தான் அவங்க அந்த படத்தை எடுத்தாங்க. தலைவருடைய படம் நார்மல் கதை. தலைவருடைய ஸ்டைலுக்காக இவ்வளோ அதகலம் ஆடிட்டுருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய 2.0 மொத்த வசூலையும் பீட் பண்ணிடுச்சு ஜெயிலர் அப்படின்னு சமூக வலைதளங்களில் தலைவரின் சொந்தங்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இது எப்படியோ தலைவருடைய படத்தை தலைவர் தான் பீட் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கு. அது மக்களுடைய தீர்ப்பும் கூட. இதை பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் 650 கோடி கிளப்பில் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஆல்ரெடி வந்து 650 கோடியை நெருங்கிக்கிட்டு இருக்கு. உடனே நம்ம வந்து ஒரு 650 கோடியே சரி அதே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா இது கம்மி தான். அதிகமாக ஒன்றும் கலெக்ட் பண்ணோம், விட்டாக்கா 1000 கோடி கூட கலெக்ட் பண்ணோம். அது ரெடியாக அவங்க ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதையே நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். இப்போது இது ஒரு 650 கோடின்னு வைங்க. அப்புறம் நம்ம ஓடிடி ரிலீஸுக்கு அவங்க விற்றுருக்காங்க 100 கோடிக்கு. அப்போது 750 ஆச்சுங்க, 750. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தி சேட்டலைட் ரைட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அது 75 கோடிக்கு விற்றுருக்காங்க. அப்போது இதை கணக்கு பண்ணாலே போதும், உங்களுக்கு 825 கோடி வருதுங்க. அப்போ 825 கோடினாக்கா நம்ம 2.0 வசூல் இவங்க சொல்கிற கணக்கு என்னென்னா 800 சொல்கிறாங்க. அப்போ 25 கோடி எக்ஸ்ட்ராவே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆக மொத்தம் நம்மளுடைய 2.0 உடைய ரெக்கார்டை ஜெயிலர் பீட் பண்ணிட்டாரு அப்படின்னு தலைவரின் சொந்தங்கள் இப்போ கொண்டாடிட்டு வராங்க. எது எப்படியாங்க, தலைவருடைய ரெக்கார்டு என்றைக்கும் தலைவர் தான் பீட் பண்ணுவார் அப்படின்றத இன்னொரு முறை இது நிறுவனமாயிருக்கு. எது எப்படியோ இன்றைக்கி விஜயோட ரசிகர்கள்லாம், கமலாண்டி ரசிகர்கள்லாம், அதான் காக்கா கூட்டமும் கமலாண்டிகளும் இப்போ தலைவரை பின்னுக்கு தள்ளிடுவோம், அந்த படம் வருது, இந்த படம் வருது, லியோ மொத்த வசூலையும் எப்படியும் தலைவரை பின்னுக்கு தள்ளிடும், தலைவரை கீழே இழுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் இப்போ பேச்சு அடிபட்டுருக்கு. அவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறோம், இன்னும் 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்த எந்திரன் படத்தை வசூலையே மிஞ்ச முடியல, 300 கோடியை ஃபஸ்ட்டு தாண்ட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசுவோம் அப்படின்னு தலைவரின் சொந்தங்கள் இப்போ பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போது அது மட்டும் இல்லாமல் ஒரு மீம்ஸ் ஒன்று வளம் வந்துட்டுருக்கு, அதை இணைக்கிறேன் பாருங்கள். அழகாக சொல்லியிருக்காங்க, சமூக வலைதளங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பின்னுக்கு தள்ளிடுவோம் பின்னுக்கு தள்ளிடுவோன்னு சொல்லிட்டு. அதை பாருங்கள், ஒரு நாய் பின்னாடி ஒரு நாய் அந்த மேலே ஏறி ரஜினியை இழுக்குதாங்க. அங்கே பாருங்கள் பின்னாடி இழுக்குத, நாய்களை கம்பேர் பண்ணி எல்லாத்தையும் நாயின்னு சொல்லிட்டாங்க அந்த மீம்ஸில் பாருங்கள். கமல் ஃபேன்ஸு, விஜய் ஃபேன்ஸு, இது என்னடா. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பீட் பண்ணுன்னா அவங்க ஒழுங்காக நடிக்கணும், அதை நடித்து மக்கள் ஏற்றுக்கணும், அதை கொண்டாடணும். அதை விட்டுட்டு இந்தமாரி தலைவரை பீட் பண்ணிட்டாங்க, வடை சுட்டு இருந்தால் இப்படி தான். அற்புதமாக அவங்க வந்து அந்த மீம்ஸ் அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. வேணால் வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன், பாருங்கள். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். தலைவரின் வாய்மை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவு போல நம்மளுடைய புதிய சேனல் சமுத்திர உலகம். சமுத்திரம் என்றால் கடல் மற்றும் கப்பல். அங்கே நடக்கும் அதிசய நிகழ்வுகளை உங்களுக்கு கண் முன்னே கொண்டு வந்து காட்டப்போகிறது சமுத்திர உலகம். இந்த சேனலுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.